ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே வாழ்க்கை மீதே நம்பிக்கையற்று போகும் நம்மள பல பேருக்கு மத்தியில, பெரிய அளவுல வருமானம் இல்லாம, யாருடைய உதவியும் இல்லாம, மதுரை அண்ணா நகரை சேர்ந்த 90 வயசு முத்துராயி பாட்டியும் அவரது மகள் 70 வயது ராமாயி பாட்டியும் தாங்கள் நடத்தும் வண்டிக்கடை உணவகத்தின் மூலம் வாழ்க்கையின் மீதும் மனிதத்தின் மீதும் அவர்கள் இந்த பதிவில் நமக்கு தரும் நம்பிக்கை விலைமதிப்பற்றது. நான் உழைச்சதுல எனக்குத்தான் உணவு, அடுத்த வருஷம் வாங்கி சாப்பிட உணவு வராது. அது உழைக்கணும், தெம்ப உழைக்கணும், உடம்பு கடம்பழம் அடைச்சாலும் உழைக்கணும், அப்பதான் நிம்மதி கொடுக்கும். இல்லாட்ட நிம்மதி கொடுக்காது. தன் இளம் வயசிலேயே கணவரை இழந்த முத்துராயி பாட்டிக்கு மூலதனமே உழைப்பு தான். மகள் ராமாயி பாட்டிக்கு தன் 70 வயசுல இந்த காஸ்ட்லியான வாழ்க்கை சூழல்ல தன் 90 வயசு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு மதுரை அண்ணா நகர் பாலாஜி மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் நடத்துகிற இந்த உணவகத்தையும் நடத்துகிற சவாலான வாழ்க்கை. அந்த மனசு தான் சார் கடவுள்னு நிறைய பேரை பற்றி கேள்விப்படுறோம். அந்த மனசை இவங்க ரெண்டு பேர் மூலமா எங்களால நேர்ல பார்க்க முடிஞ்சது. அவன் 4 வீட்டுல வாங்கி சாப்பிடுற போகையில உழைச்சு சாப்பிடுறது நல்லது. 4 பேர்கிட்ட கேட்க கூடாது. அது என்னமோ ஆண்ட தலையில எழுதியிருக்கேன் அந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு வந்து நம்ம உழைச்சுதான் சாப்பிடணும். உழைச்சுதான் சாப்பிடணும், அதுதான் வைராக்கியம். ஆமா, இந்த வயசுல உழைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தெரியல, எனக்குலாம் ரொம்ப சிரமப்பா. அவங்ககிட்ட இருக்கிற தைரியம் தெம்பு என்கிட்ட கிடையாது. தயிர் சாதம் எவ்வளோ? தயிர் சாதம் எவ்வளோ உங்களுக்கு? 25 ரூபா. 20 ரூபா தான். லெமன் சாதம் எவ்வளோ சாதம்? 30 ரூபா. அதுதான் இருக்கே விலை அதிகம். ஆமாம். வடை எவ்வளோ? வடையா? 7 ரூபா. இட்லி 7 ரூபா. நான் நின்று வியாபாரம் செய்வேன். காசு வாங்குறது நீங்க. அன்னைக்கு உள்ள சாப்பாடு ஆகாரங்கள் வேற, இன்னைக்கு உள்ள பூரா உரத்தை தான் சாப்பிடுறோம். பூரா உரம், எது எடுத்தாலும் கெமிக்கல் இல்லாத பொருள் கிடையாது. கேப்பே, கம்பு, குருவள்ளி, வரகு, இதுதான் சாப்பாடு. அந்த தீபாவளி அன்னைக்குதான் முடி புழுங்கரிசி, சோறு. அன்னைக்குதான் முடி சோறு சாப்பிடலாம். இதுதான் சாப்பாடு. நீங்க வந்து தெம்பா இருக்கீங்க. ஆமா, இங்க உள்ள சாப்பாடு இப்பதான் பூரா இதா இருக்கே. நஞ்சு சாப்பா மாதிரி இல்லவுக்கு பொடியில போட்டு, அப்போ இந்த ஆட்டு சாணி தானே, ஆடு மாடு சாணி தான், மற்றது எந்த இதுவும் போடுறது. பிள்ளைங்களை 2 பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சேன். வேஸ்ட்டு தான், எந்த வேலையும் கிடையாது. பையன் ஒன்றுக்கும் உதவும் இருந்துட்டான். இப்போ மாமியார் வீட்டு உடம்பு இருந்துட்டான். மன உலகத்தில் எனக்கு அதிகமாகிடுச்சு. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த கஷ்டத்தில் இந்த இதில் தான் இதை ஓட்டணும். இதுக்கு மேலே வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. சரக்கு நிக்குது, இதுக்கு மேல லாபமும் அதுல நிக்குது. அது போட்டது பூரா அழியணும். அழிஞ்சா நம்ம லாபம் பார்க்கலாம். ஆரம்பத்துல வைக்கும் போது அந்த இடத்துல வைக்கும் போது சாப்பாடுதே போட்டோம். அப்போ சாப்பாடு வந்து 15-20-30 ரூபா சாப்பாடு. அப்போ விலை குறையாதுல. இப்போ எண்ணெய் எடுத்ததெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கின எண்ணெய் இன்னைக்கு 100 ரூபா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் தான் கம்மி. பொருளாதாரம் இருந்ததுன்னா நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம். அந்த பொருளாதாரம் என்கிட்ட கிடையாது. உங்களுக்கு வந்து பசங்க இல்ல, யார் கணவர் இல்ல, நீங்களும் உங்க பொண்ணு தான் உழைச்சு சம்பாதிக்கிறீங்க. ஆமா, இப்போ என்ன இருந்தா நிம்மதியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க பாடுபட்டது பலலாம் கிடைக்கும், அதோட நிம்மதியா இருப்போம். இந்த சாப்பாடு இருக்கு, மிச்சம் இல்லாம நல்லபடியா ஓடுச்சுன்னா நல்லா இருப்போம்.
அது முடிஞ்சிச்சுட்டா ஒரு நாளைக்கு ஒரு நாள் குறைய தெரிஞ்சு கூடுதல ஒரு வாரமா இப்படியே நின்னு கொண்டு போய் பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டுலதான் கொண்டு கொடுக்க முடியும். இது மறுநாள் வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல, பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துருவேன். வேற என்ன பண்ண, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது காஃபி சாப்பாடு இதில் வழியில் வந்து ஒரு நாளைக்கு 250 ரூபா கிட்ட வந்துடும். அந்த செலவுகள் வேணும், வேணும் கண்டிப்பாக 250 ரூபாய்க்கு குறையாமல் வேணும். ஏன்னு கேட்டால் ரெண்டு நேரத்தில் 3 நேரம் 4 நேரம் காஃபி கட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு நேரம் ஜூஸ் இருந்தால் வாங்கி கொடுமான்றுவாங்க. வயசானவங்க தானே, சரி இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி எனக்கையாவது வாங்கி கொடுத்து நானும் அதில் குடிச்சிக்கிட்டு எங்கள் பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வசதி இல்லாத இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம வசதி தகுந்தபடி தானே நம்ம மாப்பிள்ள பார்க்க முடியும். அப்படிங்கும் போது அவங்களையும் போய் நம்ம போய் கேட்டுக்கிட்டு நிக்க முடியல. நாங்களா என் வயசு இருக்குன்னு சொல்லிட்டு உழைக்கலாம், வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவன் பார்த்து ஆண்டை பார்த்து கொண்டு ஓட்டும், அதுக்கு தொட்டியும் பாடுபடுவோம். முடிஞ்ச அளவு தன் உழைச்சி சாப்பிட்றது எப்படி, அடுத்த ஓட்டை வாங்கி சாப்பிட்றது எப்படி, நான் உழைச்சதுலதான் எனக்கு தான் உணவு, அடுத்த ஓட்டை வாங்கி சாப்பிட்றது உணவு வராது. அது அந்த நேரமே ஆமாம், அதாவது இந்த குச்சி இல்லைன்னா தடுமாறுற மாதிரி, இது சப்போர்ட்டுக்கு இது இல்லைன்னு வைங்களேன் தடுமாறுறப்பல. இது உங்க குச்சியா? சரி, மாப்பு குச்சி வச்சிருக்கீங்க? ஆமா. குச்சி கடிச்சா சந்தோஷம், குச்சி தடுமாறினாலும் குச்சி தைரியம் இருக்கு, அதுக்கு மாப்பு குச்சி தான் வச்சிருக்கேன், வேற குச்சி வாங்கல, அதுதான் வச்சிருக்கேன். சாப்பாடு வீட்டுக்கு போவேன், நிம்மதியா படுப்பேன். இல்லைன்னா இந்த நிவிக்கலைன்னு வைங்களா, எனக்கு நிம்மதியா இருக்காது, தூக்கமும் வராது, படுத்தாலும் தூக்கம் வராது. ஒரு மாசத்துல எவ்வளவு நாள் நிம்மதியா இருக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துல குறைஞ்சது 10 நாள் இருக்கலாம், அதுக்கு மேல தாங்குதுல அவள் அப்படியே நின்னுக்குறது. என்னையிலையும் கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஐயா, அந்த மாதிரி இங்க இருந்து தெப்பகுளம் போவேன் ஐயா, இது எல்லாத்தையும் எடுத்து பூரா ஒரு வண்டியில வச்சு ஆட்டோவை பிடிச்சி வண்டியில வச்சு அங்க ஓடி தெப்பகுளத்துக்கிட்ட கொண்டு போய் அங்க நான் எத்தனை சனம் இருக்கு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருவேன். கொண்டு போய் வச்ச உடனே அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, எனக்கு என்ன எடுத்து கொடுக்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, அவங்களே எடுத்துட்டு பாத்திரத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தெப்பகுளம்னும் போது இங்கேருந்து 15 ரூபா வண்டி சார்ஜ், போக வர 30 ரூபா, 30 ரூபா செலவு பண்ணாலும் திருப்தியாக போயிருக்கு, ஒரு மனுஷன் சாப்பிட்டாங்க அப்படின்னு நஷ்டம்தான், அதை திருப்தி கிடைக்குது. எனக்கும் கீழே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டா நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருவேன். நிம்மதி அடைவேன், நிம்மதியாக இருக்கும், அது மிஞ்சி வேஸ்டாக போகிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவர்தான் கொடுத்தாரு அப்புறம் ஆறு கொடுக்க போறா.
எழுதியிருக்காங்க பாருங்க, ஒரு கிளப்பில் இருந்து எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு தேவையானது என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. மாவு ஆட்டுறதுக்கு எனக்கு கிரைண்டர்லாம் கிடையாது, நான் வெளியே தான் வாங்கி ஆட்டிக்கிட்டுக்குறேன். கிரைண்டரு, மிக்ஸி, ஹாட் பாக்ஸு, அவர் கொடுத்த ஹாட் பாக்ஸ் அது, அதையும் கொடுத்து இந்த வண்டியும் கொடுத்தாங்க. பாட்டிக்கும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து அப்போ 6-7 பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. திருப்தியாக இருக்குது பாட்டி. இனியே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா உங்கள்கிட்டே சொல்கிறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு அது ஊக்கத்தை தயாரித்து கொடுக்குது. இப்போ உள்ள சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடிவும் செய்யாது, தைரியமும் வராது. அந்த ஊக்கத்தை வச்சுதான் இப்போ நம்மளோட பேசுறேன், இல்லாட்ட பேச முடியாது. இப்போ உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேச முடியாது. அண்ணா நகர்ல பாலாஜி கிளினிக் எத்தாப்பில் நாங்கள் வந்து ஒரு கடை போட்டிருக்கேன், டிஃபன் கடை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எனக்கு என்னதான் நல்லா தான் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் திருத்திக்கிடுவேன். கண்டிப்பாக மக்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு திருப்தி, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். இதுதான், ரொம்ப நன்றிப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லபடியாக இருந்து ஆயுசோடு இருந்து நிறைந்த ஆயுசோடு என் பெரியத வந்து பார்க்கணும், அதுதான் வேணும். எனக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் பூரா கட்டடத்து வேலை பார்க்குறவங்க இப்படி ஆளுங்க தான் வருவாங்க. அவங்கவுங்க வர்றத வரத்தே கம்மி, அவங்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லை அவங்களுக்கு. வேலை இருந்தால் தானே சாப்பிட வருவாங்க. அவங்க வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், வேலையே இல்லைன்றீங்களப்பா, இது எதுக்கு 50 ரூபா கொடுத்து இங்கே சாப்பிட்றீங்க, வீட்டுக்கு போய் குண்டாட்டி பிள்ளைகளோட நான் 50 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி சாப்பிடுங்க அப்படிம்பேன். நான் வியாபாரம் போகுதுன்னு நினைக்கவே மாட்டேன். அந்த 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்து ஒரு ஆள் நீங்கள் சாப்பிட்றத விட அந்த 50 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பமே சாப்பிட்லாம். வேணாம் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, சாப்பிட்றீங்களா இருந்தால் அங்கே 4 இட்லியை தரேன், சாப்பிட்டு ஓடுங்க அப்படின்ட்டுருவேன். அதுதான் நான் கொடுத்துருவேன். பசிக்குதுன்னு வந்தீங்கன்னா இருந்தால் அங்கே சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இந்த காசை கூட வீட்டில் கொண்டு கொடுங்க, சமைச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. எனக்கு நஷ்டமா நான் நினைக்க மாட்டேன். ஏதோ வந்தாங்க, நம்மளால ஏண்டதை செஞ்சோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது ஒரு திருப்தி, திருப்தி. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.